தானியங்கிறோம். அப்ப ரப்புடைய ரிசுக்கு நமக்கு விசாலமா கிடைக்கணும்னு சொன்னா அல்லாஹ் எந்த ரிசுக்க கொடுத்தாலும் கொஞ்சமோ அதிகமோ எல்லாம் எனக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறா, இந்த எண்ணம் முதல்ல மனசுல வரணும். அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான், அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான். இது நமக்கு முதல் விஷயம். அல்லாஹ்வுடைய ரிசுக்க பொருந்திக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருந்தா பீமா கசம் அல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை பொருந்திக்கொள். வரலாற்றில் ஒரு சம்பவம் நடக்குது. உம்மு ஜாஃபர் என்ற ஒரு பெண்மணி, ஒரு ஹலீஃபாவுடைய மனைவி, அவங்க ஒரு நாள் வெளியில வந்துட்டு தன்னுடைய மாளிகைக்கு திரும்பி கொண்டிருக்கிறான். அப்படி திரும்புற நேரத்தில் ரெண்டு யாசகம் கேட்கக்கூடிய ரெண்டு யாசகர்கள், பிச்சைக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் அந்த வழியாக அரசி போறாங்க. அப்ப அந்த ரெண்டு பேரும் அல்லாட்ட துவா செய்யறாங்க. ஒரு ஆள் துவா செய்யறாரு, அல்லாஹும் மர்ஸூக்குனி மின் ஃபத்லி உம்மி ஜாஃபர், யாரா இந்த உம்மு ஜாஃபருக்கு நிறைய ஞானத்துகளை நீ கொடுத்துருக்கிற, நிறைய அருளை கொடுத்துருக்கிற, அந்த அருளிலிருந்து எனக்கும் கொஞ்சம் ரிசுக்க கொடு அப்படின்னு துவா செய்கிறாரு. இது அந்த அம்மா காதில் விழுது, அந்த அம்மா காதில் விளட்டும்னு சொல்லி தான் அப்படி துவா செய்கிறாரு. ரெண்டாம் அவர் துவா செஞ்சாரு, அல்லாஹும் மர்ஸூக்குனி மின் ஃபத்லிக்க வஹ்தக், யாரா யாருடைய அருளிலிருந்தும் வேண்டாம், உன்னுடைய அருளிலிருந்து மட்டும் எனக்கு ரிசுக்க கொடு. முதலாம் அவர் என்ன துவா செய்கிறாரு, உம்மு ஜாஃபருடைய அவருக்கு நீ கொடுத்ததிலிருந்து எனக்கு ரிசுக்க கொடுன்னு அவர் கேட்கிறாரு. ரெண்டாம் அவர் துவா செய்கிறாரு, எல்லாம் உன்னுடைய அருளில் இருந்து மட்டும் எனக்கு ரிசுக்க கொடுன்னு துவா செய்கிறாரு. இந்த ரெண்டையும் அந்த அம்மா கேட்டுக்கிட்டாங்க. தன்னுடைய அரண்மனைக்கு சென்ற பிறகு தன்னுடைய அடிமை பெண்ணை கூப்பிடுறான். அடிமை பெண்ணை அழைத்து ஒரு ரெண்டு தீனாரை கொடுத்து, இதை நீ யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரிசுக்க மட்டும் எனக்கு கொடுன்னு சொன்னார் இல்லையா, அவருக்கு இந்த ரெண்டு தீனாரை கொடு, ரெண்டு தினார அவருக்கு கொடு. யார் வந்து உம்மு ஜாஃபருடைய அந்த அரசியினுடைய பெயரை சொல்லி அவளுக்கு கொடுத்த அந்த ரிசுக்கிலிருந்து எனக்கு கொடுன்னு சொன்னார் பாரு, அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அம்மா ஒரு பொற்காசுகள் நிறைந்த ஒரு பையை எடுத்து, ஒரு பொற்காசுகள் நிறைந்த ஒரு பை, அந்த பை எடுத்து பொறிச்ச கோழியை கொண்டு வர சொன்னான். பொறிச்ச கோழி, அந்த பொறிச்ச கோழிக்குள்ள அந்த பொற்காசுகள் மறைக்கப்பட்ட பைய அதுக்குள்ள திணிச்சு வச்சுட்டாங்க. முழு கோழியா இருந்தா முடியும், திணிக்க முடியும், திணிச்சு வச்சுட்டாங்க. வச்சு இதை யார்கிட்ட கொண்டு போய் கொடு, அந்த என்னுடைய பெயரை சொல்லி துவா செஞ்சான் இல்லையா அவனுக்கு கொடு. இப்போ வெளிப்படையாக பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், அவனுக்கு அதிர்ஷ்டம், அவனுக்கு லக்கி அடிச்சிருச்சுன்னு சொல்லி. அந்த அடிமை பெண்ணும் அதே மாதிரி வந்த வெளியே நிற்கிற யாசகர்கள்ட்ட, யாரெல்லாம் உன் அருள கொடுன்னு யார் கேட்டாரோ அவருக்கு ரெண்டு தீனாரோ அந்த அம்மா கொடுத்துருச்சு, வேலைக்கு அரப்பன். ரெண்டாம முதலாம இருக்கிறார் இல்லையா, யாரெல்லாம் உம்மு ஜாஃபருடைய பொருட்டால கொடு, அவருக்கு எல்லாம் கோழியை கொடுத்துருச்சு, உள்ள பொற்காசுகள் இருக்குது, அது அவனுக்கு தெரியாது. அவன் பார்த்தான், என்னடா நம்ம துவா பெருசாக செஞ்சோம், உம்மு ஜாஃபருடைய பொருட்டால கொடுன்னு துவா செஞ்சோம், நமக்கு கோழியில் கிடச்சிருக்கு, அவனுக்கு பசி இல்லை, பசிச்சா கோழி டேஸ்ட்டாக தெரியும். எனவே அவன் பார்த்தான், இந்த கோழியை வச்சு நான் என்ன செய்யறது, எனக்கு காசு தான் வேணும், கோழியை வச்சு என்ன செய்யறது. பக்கத்தில் உள்ளவனை கேட்டான், எப்பா இந்த கோழியை நீ வாங்கிக்கிறியான்னு சொல்லி. அவன் கையில் ரெண்டு தீனார் இருக்கு இல்லையா, ரெண்டு தீனாரை கொடுத்து கோழியை வாங்கிக்கிட்டான். வீட்டில் போய் பார்த்தா கோழிக்குள்ளே என்ன இருக்குது, பொற்காசுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அவன் அல்லாட்ட கேட்டான், அவனுக்கு கோழியும் கிடைச்சிது, கோழிக்குள் இருக்கிற பொற்காசும் கிடைச்சிது. இவன் மஹ்லூக்கிட்ட கேட்டான், முதல்ல என்னங்க உம்மு ஜாஃபர்கிட்ட இருந்து கொடுன்னு கேட்டான், அவனுக்கு கிடைச்ச ரெண்டு தீனார் தான் கிடைச்சது. இதான் வரலாறு. இப்போ மனுஷன் கேட்கறதுல கம்மியாக தான் கிடைக்கும், ரப்பிட்ட கேட்டால் நிறைய கிடைக்குங்கிறத இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தருது. எனவே அல்லாஹ் எவ்வளவு தர்றானோ பொருந்தி கொள்ளணும். ரெண்டு தீனாரை பொருந்தி கொண்டாரு, அவருக்கு நூறு தீனார் கிடைச்சிருச்சு. சரி, இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து நாளைக்கு பின்னால அந்த அரசு உம்மு ஜாஃபர் இருக்கிறாங்க இல்லையா, இன்னொரு முறை வெளியே வர்றான். அப்படி வெளியே வருகிற போது அந்த அம்மா பார்க்குறாங்க, ரெண்டு பிச்சைக்காரன்ல ஒருத்தன் யார் அல்லாட்ட யாரெல்லாம் நீ கூட எனக்கு அப்படின்னு கேட்டானோ அவன் நல்ல நிலைக்கு வந்துட்டான். ஏன்னா அவன் கையில் இப்ப நூறு தீனார் வந்துருச்சு, அவன் நல்ல நிலைக்கு வந்துட்டான். அரசியனுடைய பெயரை கேட்டு யார் கேட்டானோ அவன் பிச்சை எடுத்து தான் நிற்கிறான். மனுஷன் கேட்டா பிச்சை எடுத்துட்டு தான் நிற்கணும், அல்லாட்ட கேட்டா பணக்காரனா என்ன. இந்த வரலாறு நமக்கு சொல்வது என்ன, மனிதர்களிடம் கையேந்தியவன் மௌத்து வரை கையேந்தி கொண்டுதான் இருப்பான். அல்லாட்ட கையேந்தினவனை அல்லாஹ் வசதியுள்ளவனாக ஆக்குறான் என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்லுது. எனவே அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்கை முதல்ல மதிக்கணும், அது குறைவாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது, அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை நிரந்தரமாக தரணும், தாராளமாக தரணும்னு சொன்னா பலவீனமான மக்கள் மீது கருணை காட்டுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஹல் துன்சரூன் உங்களில் பலவீனமான மக்கள் அவர்களை கொண்டுதான் நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள், உங்களுக்கு ரிசுக்கு தரப்படுது. எனவே பலவீனமான மக்கள், குடும்பத்தில் தெரிஞ்சவங்க, நோயாளிகள், கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்வீங்க. நமக்கு அந்த கல்வி இல்லை இன்னைக்கு,
நிறைய காசு வச்சிருக்கிறோம், ஆனா அந்த காசை தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் ஏழைகள் அவங்களுக்கு கூட கொடுக்க மறுக்கிறோம். கஷ்டப்படுறாங்க நல்லா தெரியுது, நோயில சிரமப்படுறாங்க, கல்விக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க, நாம கொடுக்கறது இல்லை. இதை நாம